ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் பாஸ்தா. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் 2 கப்ஸ் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இதில் 1 கப் ஆஃப் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கணும். அந்த பாஸ்தாவில் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் ஆயிலும் 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கணும். இது எதற்குன்னா பாஸ்தா வந்து ஒட்டிக்காமல் நல்லா தனித்தனியாக வரதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா 5 மினிட்ஸ் அதை வேக வைக்கிறோம். அப்புறம் பாஸ்தாக்கு தேவையானது டொமேட்டோ, ஆனியன், கேப்சிகம், ஜிஞ்சரும் கார்லிக்கும். அதுக்கப்புறமா பாஸ்தா வந்து வெந்த பிறகு வாட்டர் தனியாக பாஸ்தா தனியான ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு இதை நீங்கள் கடாயில் போட்டு நம்ம வெஜிடபிள்ஸை போட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கு முதல்ல ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஆனியனையும் கேப்சிகட்டையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச டொமேட்டோவை பியூரி மாதிரி ஆக்கி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா டர்மரிக் பவுடர் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எக்கை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு எக் தான் போட்டேன், உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்கை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நாம் எடுத்து வச்ச பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். பாஸ்தா மிக்ஸ் பண்ணால் உடஞ்சி போயிடும், பார்த்து பண்ணுங்கள். ஸோ நல்லா பண்ண பிறகு நீங்கள் நம்ம எக் பாஸ்தா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.